அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களின் அன்பிற்குரிய திருஞான சம்பந்தம் முதுகலை ஆசிரியர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தியாகதுருகம். இன்று நாம் 12 வகுப்பு விலங்கியல் பாடத்தில் அலகு 4 மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் என்ற பாடம். அந்த பாடத்தில் ஆர்கச் காரணியை பற்றி நம்ம பார்க்கலாம். இரத்த வகையில் இருக்கக்கூடிய ஆர்கச் காரணி, ஆர்கச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க லெசனுக்கு போய்டுவோம். ரிசஸ் அல்லது ஆர்கச் காரணி, ஆர்கச் ஃபேக்டர்னு சொல்கிறது. குறி பொதுவாக மனிதனுடைய ரத்தத்தில் ஆண்டிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு புரதப் பொருள் இருக்கும். இரத்த சிவப்பணுக்களில் ஆண்டிஜன் அப்படிங்கிற ஒரு புரதப் பொருள் இருக்கும். அந்த ஆண்டிஜன் 3 வகையில் இருக்குது மனிதனுடைய ரத்தத்தில். ஏ ஆண்டிஜன், பி ஆண்டிஜன், ஆர்கச் ஆண்டிஜன். அப்போ இது மாதிரி 3 வகையான ஆண்டிஜன் இருக்குது. ஒருவருடைய இரத்தத்தில் ஏ ஆண்டிஜன் இருந்தால் அவர் ஏ இரத்த வகை என்று அர்த்தம். ஒருவருடைய இரத்தத்தில் பி ஆண்டிஜன் இருந்தால் அவர் பி இரத்த வகை என்று அர்த்தம். ஒருவருடைய இரத்த வகையில் இரத்தத்தில் ஏ ஆண்டிஜனும் இருக்கும், பி ஆண்டிஜனும் இருக்கும், இரண்டும் இருந்தால் அவர் ஏபி இரத்த வகை என்று அர்த்தம். ஒருவருடைய இரத்தத்தில் ஏ ஆண்டிஜனும் இல்லை, பி ஆண்டிஜனும் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஓ இரத்த வகை என்று அர்த்தம். இது ஏபிக்கு இது மாதிரி சொல்லிடுறோம். சரி, இதில் ஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், எனக்கு பி நெகட்டிவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏ ஆண்டிஜனோடு பி ஆண்டிஜனோடு மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டிஜன், ஆர்கச் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டிஜன் இருக்கும். இது சிலருடைய இரத்தத்தில் இருக்கும், சிலருக்கு இருக்காது. அப்போ யாருக்கு ஆர்கச் ஆண்டிஜன் இருக்கோ அவங்கெல்லாம் பாசிட்டிவ் இரத்த வகை அப்படின்னு அர்த்தம். யாருக்கு ஆர்கச் ஆண்டிஜன் இல்லையோ அவங்கெல்லாம் நெகட்டிவ் இரத்த வகை அப்படின்னு அர்த்தம். இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்கச் இரத்த வகையை முதன் முதலாக 1940 காரல் லான்ஸ்டீனர் மற்றும் அலெக்சாண்டர் வெய்னர் என்று சொல்லக்கூடிய இரண்டு அறிஞர்கள் தான் முதன் முதலில் கண்டுபிடித்தாங்க 1940. அந்த ஏபி ஆண்டிஜன்லாம் பார்த்திங்கன்னா 1900 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 40 வருடம் கழித்து இந்த ஆர்கச் ஆண்டிஜனை கண்டுபிடிக்கிறாங்க. அது எதில் கண்டுபிடிக்கிறாங்க முதன் முதல்ல அப்படின்னா, ரீசஸ் அப்படின்னு ஒரு மங்கி, குரங்கு இனம், ரீசஸ், ஆர்ஹெச்இஎஸ்யூஎஸ், ரீசஸ் அப்படின்னு ஒரு குரங்கில் இந்த ஆண்டிஜனை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அந்த பேராலேயே இது ஆர்ஹெச் ஆண்டிஜன் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு இன்னொரு பெயர் டி ஆண்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை டி ஆண்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர்கச் ஆண்டிஜன் இல்லாத ஒரு ரத்த, இந்த ஆர்கச் ஆண்டிஜன் இல்லாத ஒரு நபருக்கு இந்த ஆண்டிஜன் போகும்போது, இரத்தத்தின் மூலமாக போகும்போது அவங்க உடம்பில் அந்த டி என்று சொல்லக்கூடிய எதிர்பொருளை, ஆண்டிபாடியை உற்பத்தி செய்யுது, ஆர்கச் ஆண்டிபாடியை உற்பத்தி செய்யுது. அதனால் இந்த ஆர்கச் ஆண்டிஜனுக்கு டி எதிர்பொருள் தூண்டி, டி எதிர்பொருள் துண்டினா டி எதிர்பொருள்னா ஆண்டிபாடி, டி ஆண்டிபாடி அல்லது ஆர்கச் ஆண்டிபாடி. இப்போ இந்த டி எதிர்பொருள் தூண்டினா அந்த ஆண்டிபாடியை உருவாக்குறதுனால, இதை வந்து தூண்டுறதுனால இதை வந்து டி எதிர்பொருள் தூண்டி அல்லது ஆர்கச் ஆண்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல குரங்களை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் இந்த ஆண்டிஜன் மனிதர்லேயும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் தான் லான்ஸ்டீனர் மற்றும் வீனர் 1940 அந்த ஆர்கச் ஆண்டிஜனை கண்டுபிடிச்சவங்க, பார்த்துக்கோங்க. சரி, இதான் ரீசஸ் குரங்கு, மகா ரீசஸ் குரங்கு. இந்த குரங்கில் தான் முதன் முதலாக அந்த ஆண்டிஜன், ஆர்கச் ஆண்டிஜனை கண்டுபிடிச்சாங்க. சரி சரி, இந்த யாருக்கெல்லாம் இந்த ஆர்கச் ஆண்டிஜன் இருக்குதோ அவங்கெல்லாம் ஆர்கச் பாசிட்டிவ் அல்லது டி எதிர்பொருள் தூண்டி உடையோர் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு இந்த ஆர்கச் ஆண்டிஜன் இல்லையோ அவங்கெல்லாம் ஆர்கச் நெகட்டிவ் அல்லது டி எதிர்பொருள் தூண்டி அற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஓங்கு பண்பாக இருந்து வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ஆண்டிஜன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க உடம்புல ஆண்டிபாடி இருக்காது, அதற்கு எதிரான ஆண்டிபாடி இருக்காது. அப்போ இந்த ஆர்கச் ஆண்டிஜன் ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஆண்டிபாடி, ஆர்கச் ஆண்டிபாடி அவங்க உடம்புல இருக்காது. ஆனால் இந்த ஆர்கச் ஆண்டிஜனுடைய
இருக்கிறவங்களுடைய ரத்தம் ஆர்கச்சு நெகட்டிவ் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புக்கு இந்த ரத்தம் போனதுன்னா அந்த நெகட்டிவ் பர்சனுக்கு ஆர்கச்சு ஆன்டிபாடி புதுசாக டெவலப் ஆகும். இயற்கையிலேயே ஆர்கச்சு ஆன்டிபாடி என்பது ரத்தத்தில் கிடையாது. புதிதாக அந்த ஆர்கச்சு ஆன்டிஜன் ரத்தத்தில் கலக்கும் பொழுது தான் இந்த ஆன்டிஜன் வந்து இந்த ஆன்டிபாடி ஆர்கச்சு ஆன்டிபாடி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த இதில் பாருங்கள், அதுதான் நம்ம சொன்னால் தான் இருக்குது பாருங்கள். ஆர்கச்சி நெகட்டிவ் ரத்தம் ஆர்கச்சி பாசிட்டிவ் ரத்தத்தோடு தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்கள் ரத்தத்தில் டிக்கு எதிராக எதிர்பொருள் உருவாகிறது, அதாவது அந்த டி ஆன்டிபாடி உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆர்கச்சி பாசிட்டிவ் உடையோர், அதாவது ஆர்கச்சி பாசிட்டிவாக இருக்காங்க, அவங்க உடம்புக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் வருது. வரும்போது அந்த பாசிட்டிவ் உள்ள ரத்த வகை உள்ள உடம்புல ஆன்டிபாடி உருவாகுமா தான் உருவாகுமா அப்படின்னா உருவாகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் ரத்த வகை நெகட்டிவ் ரத்த வகை உள்ளவங்களுக்கு போகும்போது தான் அவங்க உடம்புல நெகட்டிவ் பிளட் குரூப்காரங்க உடம்புல ஆர்கச்சி ஆன்டிபாடி உருவாகுது. ஓகேவா? அப்போ நெகட்டிவ் ரத்தம் பாசிட்டிவ் ரத்தம் உள்ள உடம்புக்கு போகும்போது அங்கே ஆன்டிபாடி உருவாகாது அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். சரி, இந்த ஆர்கச்சி காரணியை கட்டுப்படுத்துவது எது, எந்த ஜீன் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு ரெண்டு தியரி இருக்குது. அதில் ஃபிஷர் மற்றும் ரேஸ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபிஷர் மற்றும் ரேஸ் கருதுகோள், இவங்க ரெண்டு சயின்டிஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்கச்சி காரணியை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம குரோமோசோமில் மூன்று அலீல்கள் இருக்குது. குரோமோசோமில் வெவ்வேறு இடத்துல மூன்று அலீல்கள் இருக்குது. அந்த மூன்று அலீல்கள் தான் ஆர்கச்சி காரணி உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூன்று அலீல்கள் என்ன அப்படின்னா சிடிஇ அப்படிங்கிற மூன்று அலீல்கள். இந்த மூன்று அலீல்கள் பார்த்திங்கன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒத்த இணை குரோமோசோம்னு சொல்கிறல்ல, அதாவது ஒன்றாவது ஜோடின்னா அதில் ரெண்டு குரோமோசோம் இருக்கும், அதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்னு அர்த்தம். அப்போ ஒன்றாவது ஜோடி குரோமோசோமில் தான் அந்த சிடிஇ என்ற அலீல்கள் காணப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு இடத்துல இருக்குது. இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே சி சி இருக்கா, அந்த சிக்கு இணையான அலில் ஒடுங்கியலில் இது சி, ஸ்மால் சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா ரெண்டு குரோமோசோம் இருக்கும், இப்படி ஒரு குரோமோசோம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு குரோமோசோம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் சி இருந்ததுன்னா அதுக்கு இணையான இன்னொரு குரோமோசோமில் ஸ்மால் சி இருக்கும், அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ சிக்கு அலீல் வந்து ஸ்மால் சி, இந்த டிக்கு ஒரு அலீல் வந்து ஸ்மால் டி, அந்த இக்கு அலீல் வந்து ஸ்மால் இ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிடிஇ எல்லாம் ஒரு குரோமோசோமில் இருக்கும், இதற்கு இணையான அலீல்கள் வந்து இன்னொரு இணை குரோமோசோமில் இருக்கும், அதே இணையில் இன்னொரு குரோமோசோம் இருக்கும் இல்லையா, ரெண்டு குரோமோசோம் இருக்கு இல்லையா, அந்த குரோமோசோமில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சிடிஇ அலி இருக்கு இல்லையா, இதை வந்து நாலு காம்பினேஷனில் இருக்குமா குரோமோசோமில், அதை பாருங்கள், ஒரு குரோமோசோமில் சிடிஇ மூணு கேப்ஸ்லாக்கில் இருக்கா, அப்போ ஒன்றும் ஒரு குரோமோசோமில் மூணு கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா அது ஓங்கிஜின்னு அர்த்தம். அப்போ ஒரு குரோமோசோமில் ஓங்கிஜின் இருந்தது அப்படின்னா இன்னொரு குரோமோசோமில் அதற்கான ஒடுங்கிஜின் இருக்கும் அலில் சிடிஇ இது மாதிரி இருக்கு. அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது இணை பாருங்கள், இந்த ரெண்டாவது இணையில் கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ இருக்குது, அதற்கு இணையான அலீல்கள் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இது ஒரு குரோமோசோமில் இருக்கும். அதுமாதிரி சிடிஇ சிடி ரெண்டுமே ஒடுங்கி அலீலாக இருக்குது, ஸ்மால் சி ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் இ ஸ்மால் இ மூணாவது செட்டு பாருங்கள் அது மாதிரி இருக்கா. அப்போ ஒரு குரோமோசோமில் சிடிஇ எல்லாமே ஸ்மால் ஒடுங்கி அலீலாக தான் இருக்குது, இன்னொரு அதுக்கு இணையான குரோமோசோம் இருக்கு இல்லையா அதுலேயும் அதே சிடிஇ இதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பக்கம் ரெண்டு ஜீனுமே வந்து ஒடுங்கிய ஜீனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு ஆர்கச்சி ஆன்டிஜன் உற்பத்தி ஆகாதுன்னு அர்த்தம், மூணாவது செட்டில் இருக்கிறது உற்பத்தி ஆகாது. நாலு பாருங்கள், சிடிஇ கேபிட்டல் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ இருக்கா, அதற்கு இணையான அலீல்கள் இன்னொரு குரோமோசோமில் இருக்குது, கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ. அப்போ இந்த மரபு வகைகள் நாலு மரபு மூணு அலீல் தான், ஆனால் நாலு காம்பினேஷனில் இருக்குது. இப்போ மூணு ஜீன்கள் சிடிஇ இந்த மூணில் டிங்கிற ஜீன் மூணில் ஒன்றாவது ஓங்கிய தன்மையில் இருக்கணும், ஒன்றாவது ஓங்கிய தன்மையில் இருக்கணும்னா அந்த சிடிஇயில் குறிப்பாக டி என்று சொல்லக்கூடிய அலீல் தான் ஓங்கிய தன்மையில் இருக்கணும்.
apa anda mula di wangit mele rendal mati me, awang rata thala arga chandi jen urupati akum, ilana urupati aga. Apa di anda solla kudi alil wangit mele irpa awang ayallah me arga chip positive abdin arto. Anda di wangit mele rendang na awang unda arga chip negative, di nirbar, di na rendi me. But rendah di irkan bodoh, wujud di caps lagi, yang warna smaller, wujud wangi jinu, wujud wangi jinar rendah sih, na, awangga positif dah. Rendi me wangi jinar rendah de, wangi di ya irkan, apa ni sana, awangga bende negatif rata bahaya, apa ni nampak. Cariila, ini adalah Fisher under race kerudung golnu pera. Adatte de, Weinerin kerudung gol, Weiner's theory. Ibu rena soltar, beri inna orang tu rena soltar, na, wujud argh karan ye nerne ipadarke. Motto yaitu alil kelir ke, barangnya argachi, anda argachi factor ke, yaitu alil kelir ke, apa yaitu alil kelir enna barre R1, R2, R0, RZ, ini lain caps lock kelir ke, wongiye jingle nu artum, artu tu R small R, R1, R11, RY, ini lain patna small letter, adu wongiye jingle kelir ke. Ipa, ini capital R nu sana liya, ini dalam 4 alil kelir liya. Apa capital R lah, itu na, awanggal lah wongi alil kelir, wongi jenai kondo orang lah, abin nartu. Awanggal lah argachi positive, awud argachi ande jenai urupeti sebab orang lah, abin nartu. Apa wodingi alil kelir liya, R small R, small R one, small R double one, small R Y. Ini dalam wodingi alil kelir, lerun sih na, awanggal argachi negative rata kayi, abin nartu. Ini adalah winner kerudung gol, abdin fair. Ini adalah argachi factor abadi terangji konge. Ini argachi bande argachi negative or pin, argachi positive ulla or ane terimanam seidu kulum bode. Aongga ratta thala yenna matranggal yer padegrede, abdin garda abadi. Dan, nama adta clipping la pagla, adu or wakayana noy erythro blastosis fetalysis. Adta clipping la ninge portu parngga adu orang. Oke, nama adta topic adta clipping la pagla nandri.